ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ. நாம் இப்போ சுவையான முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சியும் 4 பல் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை லைட்டாக வதக்கிக்கலாம். அரைக்காமல் இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். இப்போ இதில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் கீரையை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கப் முருங்கைக்கீரையை காம்பெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இதை நாம் தக்காளியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்கீரையை 2 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த உடனே இதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான முருங்கைக்கீரை சூப் தயாராகிருச்சு. இந்த சூப்பை அப்படியே கீரையோடு சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த சூப்பை வடிகட்டி கொடுங்க, விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.